ஸ்ரீ குருப்யோ நமக. இரண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நம்ம வகுப்பில் என்ன பார்த்துட்டு வரோம்? ஒரு பாடல் பார்த்தோம். போன வகுப்பில் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பூம் வண்டி. இந்த வண்டி என்னெல்லாம் பண்ணுச்சு? இங்கெங்கயோ போய் சுற்றிட்டு வந்துச்சு இல்லையா? எங்கே? டெல்லி, ஸ்ரீநகர், ஆக்ரா, காஷ்மீர் அந்த மாதிரி பல பகுதிகளுக்கு சுற்றப்போகிறது. நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு அழைக்கிற மாதிரியே அந்த பாடல் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணை பாடம். துணை பாடம்னா என்ன? ஒரு கதை வடிவில் இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப குட்டி கதை தான். இங்கே சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதனால் குட்டியான ஒரு கதை. இந்த கதையை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதனுடைய தலைப்பு படித்தாலே உங்களுக்கு அந்த கதை என்னன்னு புரிஞ்சிடும். என்ன தலைப்பு பார்க்கலாமா? எறும்பூரில் இனிப்பு விழா. தலைப்பு என்ன? எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்பூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரி ஊர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே என்ன ஊர் சொல்கிறாங்க? எறும்பூர், அதாவது எறும்புகள்லாம் வசிக்கக்கூடிய ஊர். எறும்புன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, என்ன பண்ணுவோம் நம்மளை கடிச்சு வச்சுரும். அம்மா எறும்பு கடிச்சிருச்சு அப்படி சொல்லுவோம்ல, உடனே என்ன பண்ணுவோம், டப்புன்னு போட்டு அதை சாகடிச்சு போடுறவரை நமக்கு எப்படி இருக்கும், மனசே கேட்காது என்ன கடிச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த எறும்புகள், அந்த எறும்பு கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? குட்டி எறும்பு தான், அதுக்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்குது, நம்மளாம் கற்றுக்கணும் அதை பார்த்து. என்னது, யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எறும்பு கிட்ட என்ன நல்ல பண்பு இருக்கும்? அது குட்டியாக இருக்குது இல்லை, அது பாட்டு போயிட்டு இருக்கு. என்ன நல்ல பண்பு நீங்கள் கேள்விப்படலையா? எறும்பு கிட்ட என்ன பண்புனா, அது ஒரு இடத்துல என்ன பண்ணுமா, படுத்து உறங்கவே உறங்காதான், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்காமல் எப்பவுமே என்ன பண்ணும், எதனா ஒன்று கொண்டு போயிட்டே இருக்கும். அதால் முடிஞ்ச அளவு கொண்டு போய் என்ன பண்ணுமா, சேகரிச்சுக்குமா. மழைக்காலம் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுமா, அது மழைக்காலத்தில் வெளியே வர முடியுமா? நம்மளாலே வெளியே வர முடியல இல்லையா, மக்களான இவ்வளோ பெரியவங்களாலே மழைக்காலத்தில் வெளியே வரணும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது எறும்பு இல்லையா, வெளியே வந்தால் என்ன ஆகும், மழை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுமா, அந்த மழைக்காலம் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுமா, அதால் முடிஞ்ச அளவு உணவு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொந்துலையோ அதனுடைய வலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு சேகரித்து வச்சுக்கும். மழைக்காலங்களில் அழகாக போயிட்டு என்ன பண்ணுவோம், அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே உள்ளேயே இருக்கும், வெளியே வராது. இந்த மாதிரி சேமிப்பு குணம், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய குணம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குணமும் இருக்குது. என்ன என்ன, நீங்கள் எறும்புகள் போகிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு இடத்துலேருந்து எதனா ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னா, பெரிய பொருள் ஒன்று கிடச்சிச்சுன்னா ஒன்றால் தூக்கவே முடியலன்னா என்ன பண்ணுவோம், எல்லா எறும்புகளையும் அழைச்சிட்டு வரும். அதை அழைச்சிட்டு வரும்போது எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வரிசையாக போகும், ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று, அந்த மாதிரி வரிசையாக போயிட்டு அதே மாதிரி எடுத்துகிட்டு திரும்பவும் வரிசையாக வரும், அப்படியே கும்பலாக போகாது. இந்த மாதிரி வரிசையில் செல்லக்கூடிய குணம் பாருங்களேன், இவ்வளோ சின்ன எறும்பு அதுக்கிட்டே எவ்வளோ நல்ல பண்புகள் இருக்குது இல்லையா. நம்மலாம் மனிதர்கள், நம்ம எவ்வளோ நல்ல பண்பு வளர்த்துக்கணும், இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கணும் சரிங்களா. இப்போது அந்த எறும்பு ஊர், அந்த எறும்புகள் வசிக்கக்கூடிய அந்த ஊர் பகுதியில் ஒரு இனிப்பு விழா நடைபெறுகிறது. இனிப்புனா என்ன, இனிப்புனாலே என்ன தோணுது நமக்கு அப்படிங்கிறோம்ல, என்னது, ஸ்வீட், ரொம்ப பிடிச்சது நமக்கு இல்லையா. இனிப்புகள்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இனிப்பு விழா நடைபெறுகிறது, இனிப்பு விழா, எறும்பூரில் இனிப்பு விழா, அதுதான் இந்த துணை பாடத்தினுடைய தலைப்பு. என்ன நடக்குதுன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க, எறும்புகள்லாம் கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுது இந்த எறும்பு, என்ன பண்ணுது, ஏதோ கையில் வச்சுருக்கு. அடுத்து இந்த எறும்பு பூ கொண்டு வந்துக்கிறது, இந்த எறும்பு முதுகில் ஏதோ இருக்கிறது, இந்த எறும்பு ரெண்டும் என்னமோ எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி ஆளால் கையில் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு விழா நடைபெற போகிறது. அப்போ என்ன பண்ணோம், தன்னுடைய பங்குக்கு எல்லா இனிப்புகளும், ஒரு எறும்பு இதை கொண்டு வரணும், ஒரு எறும்பு அதை கொண்டு வரணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் பகிர்ந்து உண்ண வேண்டும், அதுதான் இனிப்பு விழா. இனிப்புகள் ஆளாளுக்கு அவங்கவுங்களால் முடிஞ்ச இனிப்புகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றரை வைத்து எல்லாரும்
ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்து உண்ணுதல் அதுதான் இங்கே நடக்க போகிறது. அதுதான் வந்து எறும்பூரில் இனிப்பு விழா. முதல்ல என்ன நடந்து பார்க்கலாமா? எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. எறும்புகள் என்ன பண்ணுது? அதுக்கு கிடைச்ச இனிப்புகளோட எல்லாம் ஒரு இடத்துல கூடுகின்றன. அந்த எறும்பூரில் பார்த்தீங்களா, ஒவ்வொரு எறும்பும் கையில் ஒன்று ஒன்று வச்சுருக்கு. தெரியுதா அதெல்லாம் என்னன்ட்டு? இங்கே நம்ம பெருசாக காட்டுறாங்க, அதில் குட்டியாக இருக்கு இல்லையா, தெரியல இல்லையா, நமக்கு என்ன இனிப்புன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இங்கே நமக்கு பெருசு பண்ணி காட்டுறாங்க. கீழே பார்க்கலாமா என்னெல்லாம் இனிப்பு எறும்புகள் கொண்டு வருகின்றன அப்படின்னு பார்க்கலாமா. இந்த எறும்புகள்லாம் என்ன சொல்லுது பாருங்க, நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம். இந்த எறும்பு கூட்டத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பாதுஷா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள். இனிப்பு இல்லையா, ஆளாளுக்கு ஒவ்வொரு இனிப்பு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. முதல்ல இந்த எறும்பு கூட்டத்தினர் என்ன கொண்டு வராங்க, பாதுஷா. பாதுஷா சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும் இனிப்பு? இதுதான் பாதுஷா. நீங்கள் இனிப்பு கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இதுதான் பாதுஷா. இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். அந்த பாதுஷாவை யார் கொண்டு வர்றது? இந்த அணியினர் கொண்டு வராங்க. அடுத்து பாருங்கள், இன்னொருத்தர் என்ன கொண்டு வராங்க, இதோ சுவையான குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ரொம்ப இனிப்பாக இருக்கும், அப்படியே மிருதுவாக இருக்கும் இல்லையா. அந்த குலாப் ஜாமுனை இந்த எறும்புகள் கொண்டு வரதாம். சொல்லுது, இதோ சுவையான குலாப் ஜாமுன். இதுதான் குலாப் ஜாமுன். இந்த இனிப்பை யார் கொண்டு வர்றது? இந்த எறும்புகள் எல்லாம் கொண்டு வராங்க. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வராங்க பாருங்கள் இவங்க, நாங்கள் சுவையான குலாப் ஜாமுன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார் என்ன கொண்டு வராங்க? இப்போ நம்ம ரெண்டு இனிப்பு பார்த்துட்டோம், என்னது பாதுஷா, குலாப் ஜாமுன். அடுத்தது பாருங்கள், அடுத்ததாக ஒரு இனிப்பு வரப்போகிறது, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். ஜாங்கிரி எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அப்படியே இதுதான் ஜாங்கிரி. இதுதான் ஜாங்கிரி, ரொம்ப இனிப்பானது. அந்த இனிப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்புகள்லாம் ரொம்ப உற்சாகமாக சொல்கிறாங்க. அடுத்ததா இது என்ன இனிப்பு பாருங்கள் பார்க்கலாம், இது என்னது? இது ஜாங்கிரி. இது என்ன இனிப்பு, உங்களால் பார்த்ததுமே கண்டுபிடிக்க முடியுதா, என்ன இனிப்பது? சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் இதை? ஜாங்கிரி மாதிரியே இருக்கும், ஆனால் சுவையில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், நிறத்துலேயும் மாற்றம் இருக்கும். என்னது இது? ஜிலேபி. ஜிலேபி, எங்களின் பங்கு ஜிலேபி. இந்த எறும்பு கூட்டத்தினர் என்ன சொல்கிறாங்க, எங்களோட பங்கு ஜிலேபி. இப்போ நான்கு இனிப்புகளை பார்த்துட்டோம், என்னலாம், பாதுஷா, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி, அப்புறமா ஜிலேபி. அடுத்ததாக என்ன கொண்டு வராங்க, நிறைய இனிப்புகள் சேருது இல்லையா, அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அட, சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இலையில் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு இலையில் பாதுஷா, ஜாங்கிரி, குலாப் ஜாமுன், ஜிலேபி, இந்த நான்கு வகையான இனிப்புகளையும் வச்சுட்டு அப்பா சுவையான இனிப்பு விழா. இன்றைக்கி ஒரு வேட்டை தான், நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, அட, சுவையான இனிப்பு விழா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. எனக்கு தான் உனக்கு தான் அப்படிலாம் போட்டி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடும்போது தான் அது விருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வீட்டில் என்ன பண்ணுவோம், உறவினர்கள், நண்பர்கள் அந்த மாதிரி யாருனா வந்தால் என்ன பண்ணுவோம், நல்லா விதவிதமாக சமைச்சு எல்லாரையும் எல்லாரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து எல்லாத்தையும் பகிர்ந்து சாப்பிடும்போது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடணும். நம்ம கூட என்ன பண்ணுவோம், மதிய வேளையில் பள்ளி நேரத்தில் நீங்கள்
மதிய உணவு கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஏய் இந்தா நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ, அது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பகிர்ந்து சாப்பிடணுமே தவிர எனக்கே கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ இதுதான் வந்து எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்பூரில் இனிப்பு விழா, எறும்புகள் வசிக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு இனிப்பு விழா நடைபெறுகிறது. அந்த இனிப்பு விழாவில் ஒவ்வொரு எறும்புகளும் என்ன பண்ணுறாங்க, அதால் முடிந்த பங்கு கொண்டு வராங்க. என்னெல்லாம் இனிப்பு கொண்டு வராங்க, முதல்ல பாதுஷா, அப்புறம் குலாப் ஜாமுன், அடுத்தது ஜாங்கிரி, அடுத்தது ஜிலேபி. இந்த நான்கு வகையான இனிப்புகளையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் பகிர்ந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, அந்த இனிப்புகளை பகிர்ந்து உண்கிறார்கள். இதுதான் வந்து எறும்பூரில் இனிப்பு விழா அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய துணை பாடம். அடுத்தது இதனுடைய பயிற்சிகளுக்கு போகலாமா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இதில் என்ன பயிற்சி இருக்குது, இங்கே பாருங்கள், யாரை போல் வேடமிட்டுள்ளனர், பெயர்களை எழுதுக. வேடம், யாரை மாதிரி இவங்களாம் வேடமிட்டிருக்காங்க, அவங்களுடைய பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, பள்ளி ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழா. நம்ம பள்ளியில் கூட நடக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப விமரிசையாக நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பள்ளியில் ஆண்டு விழா நடக்கிறது. அதில் மாணவர்கள், உங்களை மாதிரி குட்டி குட்டி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அழகாக வேடம் அணிஞ்சிருக்காங்க. இவங்க என்னெல்லாம் வேடம் அணிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த படத்தில் இருக்கிறது யாரு பார்த்துருக்கீங்களா, இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா. நீங்கள் நிறைய பேர் வேடம் கூட அணிந்திருப்பீங்க, எல்கேஜி யூகேஜி முதல் வகுப்பு இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வேடம் பூண்டிருப்பீங்க. யார் இவங்க, ஜான்சி ராணி, ஜான்சி ராணி. அவங்க வந்து பெண்ணாக இருந்தாலும் வீரத்தில் சிறந்தவர்கள், அந்த காலத்திலேயே பெண்ணுடைய வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு பெண்மணி ஜான்சி ராணி அப்படின்னு சொன்னாலே ஒரு மெய் சிலிர்ப்பு வருது இல்லையா நமக்கு, பாருங்கள் அந்த காலத்திலேயே. இப்போ பெண்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த படிப்பறிவுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதாவது படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்த அந்த காலத்திலேயே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆணுக்கு நிகராக சண்டையிட்டு ஆண்களையே போரிட்டு வெற்றி பெற்றவர்கள், அவங்க தான் வந்து ஜான்சி ராணி. அடுத்தது இவர் யார் தெரியுதா, இந்த உருவத்தில் இருக்கவர் யார், நேதாஜி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவருடைய பெயர் என்ன, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சரிங்களா. அடுத்ததாக இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து விடுதலைக்கு போராடின விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருத்தர். அடுத்ததாக இவர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யார், ரோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, ரோஜா பூலாக வச்சுருக்கார். யார் இவர், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர், யார், நேரு மாமா, ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. இவர் யார், இவர் புதுசாக இருக்காரு, இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, யார் இவர், நம்ம இப்போ ஒரு பாடலில் பார்த்தோமே தாஜ்மஹால் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை கட்டினவர் இவர் தான். யார் இவர்னா ஒரு மன்னர், அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹான், என்ன ஷாஜஹான். இவர் தான் வந்து என்ன பண்ணார், தாஜ்மஹால், ஆக்ரா நகரில் தாஜ்மஹால் இருக்குன்னு நம்ம பூமண்டி பாடலில் படித்தோம் இல்லையா, அந்த தாஜ்மஹாலை கட்டின மன்னர் இவர் தான். இவரோட பெயர் என்ன, ஷாஜஹான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர் பேருமே வந்து, இந்த நாலு பேர் பேருமே நமக்கு எந்த மொழியில் இருக்குது, என்ன மொழியில் இருக்குது, வடமொழி எழுத்துக்களில் இருக்குது இல்லையா, ஷாஜஹான், அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, அடுத்ததான் ஜான்சி ராணி. இவங்க எல்லாரோட பேருமே எதில் இருக்குது, வடமொழி எழுத்துக்களில் இருக்குது. நீங்கள் வடமொழி எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் அந்த வடமொழி எழுத்துக்களை எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ இவர்களுடைய பெயர்களெல்லாம் நீங்கள் தான் எழுத போகிறீங்க, எழுதலாமா. முதல் பேர் என்னன்னு சொன்னேன், ஜான்சி ராணி இல்லை, யார் இவர், ஷாஜஹான்.
ஷாஜஹான். முதல் எழுத்து என்ன வரும்? ஷா ஜ ஷாஜஹான். அடுத்ததா அடுத்ததா யாரு? இவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஜ வ ஹ இர் லா இல். ஜவஹர்லால் நேரு. நேரு நேரு. அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கிறவர் யாரு? நேதாஜி. நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சுபாஷ் சந்திர போஸ். போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்ததாக இந்த படத்தில் இருக்கிறவங்க யாருன்னு சொன்னேன்? ஜான்சி ராணி. ஜா என் சி ரா நீ. ஜான்சி ராணி. ஷாஜஹான், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அடுத்ததாக ஜான்சி ராணி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பெயர்களிலும் என்ன எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது? வடமொழி எழுத்துக்கள். இப்போ பாருங்க, ஷா ஜா ஹா ஜா ஹா இந்த மாதிரி வடமொழி எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. உங்களுக்கு அதெல்லாம் நினைவில் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் தான் என்ன பண்ணும், இதெல்லாம் புத்தகத்தில் எழுதணும், சரிங்களா? அடுத்ததாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, படம் பார்த்து பெயர் எழுதுக. படம் பார்த்து பெயர் எழுதுக. இதனுடைய பெயர்களெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். எதில்? எறும்பூரில் இனிப்பு விழாவில் பார்த்தோம். எறும்பூரில் இனிப்பு விழாவில் பார்த்தோம் இல்லையா. இது என்ன, இது என்ன இனிப்புன்னு பார்த்தோம். குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். ஜாமுன். அடுத்ததாக இது என்ன பார்த்தோம் இனிப்பு? பாதுஷா. பா து ஷா. பாதுஷா. அடுத்ததா இது என்ன பார்த்தோம்? ஜாங்கிரி. ஜா இங் கி ரி. இந்த இனிப்பு இந்த இதுவும் நம்ம பார்க்கல இல்லையா. என்னது இது, தெரியுதா உங்களுக்கு? இது நமக்கு தெரியும், ஜிலேபி பார்த்தோம். எறும்பூரில் ஒருத்தர் ஜிலேபி எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த எறும்புகள். இது என்ன, நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்களே, என்னது இது? பஜ்ஜி. ப ஏஜ் ஜி பஜ்ஜி. இப்போ எழுதியாச்சு இதனுடைய பெயர்கள்லாம். நம்ம நிறைய இனிப்புகள் பார்த்தோம், அந்த இனிப்புகளுடைய பெயர்களையும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம், சரிங்களா? இதுதான் வந்து எறும்பூரில் இனிப்பு விழா. இனிப்புகளுடைய சுவைகள் மட்டும் இல்லாமல் அந்த இனிப்புகளுடைய பெயர்களை எப்படி எழுதணும், வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தி. எல்லாமே பாருங்கள், வடமொழி எழுத்துக்கள் வருகிறது. ஜாங்கிரி, ஜிலேபி, பாதுஷா, குலாப் ஜாமுன், எல்லாத்துலேயுமே என்ன எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது? வடமொழி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம இந்த இனிப்புகளுடைய பெயர்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா. இந்த எறும்பூரில் இனிப்பு விழா மூலமாக இந்த பெயர்களை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும், சரிங்களா மாணவர்களே?
இந்த துணை பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நமக்கு பிடித்தமான இனிப்புகளை வச்சே வந்தது இல்லையா இந்த பாடம்? அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா மாணவர்களே, இந்த எறும்பூரில் இனிப்பு விழால இந்த இனிப்புகளுடைய சுவைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய பெயர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.